அன்பு தமிழ்நெஞ்சங்களுக்கு வணக்கம். கற்பு பூமியில் சில கருப்பாடுகள் திரைப்படத்தின் திரை விமர்சனம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். காதலிப்பது போல நடித்து பெண்களை ஆசை காட்டி விருந்துக்கு அழைத்து கேக்கில் மயக்க மருந்தை செலுத்தி சாப்பிட வைத்து தனது ஆசைக்கு பயன்படுத்தும் எம்எல்ஏவின் மகன் அதை வீடியோவாக எடுத்து மிரட்டி உல்லாசமாக இருக்க வரும் எம்எல்ஏக்களுக்கும் எம்பிக்கும் உதவுகிறார். ஐஏஎஸ் அகாடமியில் படிக்க வரும் நாயகன் தேர்வு எழுத செல்லும் நாயகிக்கு தனது டூ வீலரை கொடுத்து உதவுகிறார். நாயகியின் டூ வீலரை அதுவரை அவர் வைத்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. போலீஸ் விசாரிக்கும் போது டூ வீலரின் உரிமை நாயகியின் அப்பா பெயரில் இருக்கிறது. நாயகியின் அப்பா பல பெண்களின் வாழ்க்கையை நாசம் செய்தவர். தனக்கு பணியாத பெண்களை அடித்து துன்புறுத்தி உடைகளை கழட்ட வைப்பவர். மேலும் பெண் போலீஸ் அதிகாரி மகளை நாசம் செய்து அவரது சாவுக்கு காரணமாக இருந்தவர். அதனால் நாயகன் அவரது அடியாள் என்று நினைத்து அவரை கைது செய்கிறார் பெண் போலீஸ். அவ்வப்போது நாயகியின் அப்பாவின் ஆட்களை என்கவுண்டர் செய்து தீர்த்து வரும் பெண் போலீஸ் அதிகாரி நாயகனையும் அவரது ஆள் என்பதால் தீர்த்து கட்ட முடிவு செய்வார். ஆனால் சந்தர்ப்பம் நாயகியின் அப்பா மூலமாக வாய்ப்பு அமையும் போது அதை பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறார். அந்த கொலை முயற்சியில் இருந்து தப்பிக்கும் நாயகன் தன்னை தவறாக புரிந்து வைத்திருக்கும் பெண் போலீசுக்கு உண்மையை புரிய வைத்து போலீஸ் நிலையத்தில் நீங்கள் இல்லாத போது துணிந்து எம்எல்ஏ மகன் மீதும் எம்எல்ஏ மீதும் புகார் தெரிவிக்க வரும் பெண்களை காவல் நிலையத்திலேயே போலீஸ் பாலியல் வன்முறை நிகழ்த்துவதையும் புகார் தெரிவிக்க வந்தவர்களை அவர்களிடமே பிடித்துக் கொடுக்கிற கொடுமைகள் நடப்பதையும் விளக்குகிறார். பிறகு நாயகன் உதவியுடன் தனது மகள் சாவுக்கு காரணமானவர்களை பெண்களை சீரழிப்பவர்களை எப்படி துரத்தி துரத்தி பழிவாங்குகிறார் பெண் போலீஸ் என்பதுதான் மீதி படம். பெண்களை போகப் பொருளாக நினைக்கும் ஒரு கூட்டத்தை ஐஏஎஸ் மாணவன் துணையுடன் அவர்களால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் போலீஸ் அதிகாரி நடத்தும் யுத்தமே இந்த படத்தின் கதை. அதை கலகலப்புடன் சொல்ல முயன்றிருக்கிறார் இயக்குனர் நேச முரளி. முழுக்க முழுக்க வழக்கமான சினிமா தனமாக சொல்லி இருக்கிறார். இந்த படத்தின் நாயகன் அஸ்வின் விஜய். ஆத்திரப்படும் காட்சிகள், அழுகிற காட்சிகள், அடியடி காட்சிகள், ஆடிப்பாடும் காட்சிகள் என எல்லாவற்றிலும் தனது திறமையை காட்டி இருக்கிறார். நாயகி நித்யாஸ்ரீ கிடைத்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி இருக்கலாம். வேதனையை துக்கத்தை வெளிப்படுத்தும் போது சாதாரணமாகவே இருக்கிறார். படத்தில் பெண் போலீஸ் அதிகாரிக்கும் கராத்தே ராஜாவுக்கும் தான் மோதல். அவர்கள் இருவருமே மிரட்டி இருக்கிறார்கள். பெண் போலீஸ் அதிகாரியை காதலிக்கும் கஞ்சா கருப்பு காமெடியும் குடிக்க அடுத்தவர் பணத்தை ஆட்டைய போடும் வையாபுரி காமெடியும் ரசிக்க முடியவில்லை. ரவுடியாக வருகிறார் இயக்குனர் நேச முரளி. அவருக்கு ஒரு காணா பாடல், அதில் இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா தோன்றி பாடி தொடங்கி வைக்கிறார். பாடலில் நன்றாகவே ஆடியிருக்கிறார் இயக்குனர் நேச முரளி. ஸ்ரீகாந்த் தேவாவின் இசையில் நெஞ்சுக்குள்ள நெஞ்சுக்குள்ள என்கிற பாடல் மனதில் நிற்கிறது. பின்னணி இசை ஒரே இறைச்சல். பாடல் காட்சிகளில் ஒளிப்பதிவாளர் ஆர் பி செல்வா கவனிக்க வைக்கிறார். புதுமுகங்களின் தவறுகளை மறைக்க நிறையவே சிரமப்பட்டிருக்கிறார் படத்தொகுப்பாளர் சாகுலமித் என்பதை தெரிந்து கொள்ள முடிகிறது. இப்போது பல படங்கள் வெப்சீரிஸ் இயல்பான காட்சிகள் மூலம் மக்கள் ரசனையை மாற்றியுள்ளன. அதை புரிந்து கொண்டு வசனத்தை குறைத்து காட்சிகள் மூலம் படத்தை கொடுத்திருக்கலாம் இயக்குனர். அவரது காட்சியிலும் நடிப்பிலும் எப்படி யதார்த்தமாக இருக்கிறாரோ அதே போல அடுத்த படத்தில் இயக்குனர் நேசம் முரளியிடம் அதை எதிர்பார்ப்போம். என்ன நேயர்களே, கற்பு பூமியில் சில கற்பாடுகள் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை தெரிந்து கொண்டீர்களா? சரி, தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள். தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க. கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கு.